இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக யோவான் 8:29 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆம் பிரியமானவர்களே, என் தெய்வனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர். அவருடைய நாமம் இம்மானுவேல். உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்த உன்னை தைரியப்படுத்தவும் உன்னை தேற்றவும் உன்னை தூக்கி சுமக்கவும் அவரே போதுமானவராயிருக்கின்றார். ஆனபடியால் இன்று தினத்திலும் நீ எங்கு சென்றாலும் எவ்வித வேலைகளை செய்தாலும் அவர் உன்னோடு இருக்கிறார். அவருக்கு பிரியமானது என்ன? துதித்தலே அவருக்கு பிரியமும் ஏற்றதுமாயிருக்கின்றது. ஆம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிப்பதே அவருக்கு உகந்ததாயிருக்கின்றது. தாழ்மை உள்ளவர்கள் மேல் கிருபையை கொடுக்கிறதான தேவனிடத்தில் நீ பிரியமானவைகளையே செய்யும் பொழுது அவர் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்கள் மேல் எப்பொழுதும் பிரியம் வைத்து எங்களை ஆதரித்து நடத்துகிறதான எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்நாளிலும் ஆண்டவரே, நீர் தாமே எங்களோடு இருந்த வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறதான தேவன் நீரல்லவோ? ஆனபடியால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாய் மாத்திரமல்ல, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருந்து விலகா தேவனாய் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் வேண்டிய ஏற்ற சமயத்தின் ஆலோசனைகளை கொடுத்து ஏற்ற சமயத்தின் சகாயத்தை தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. ஆம் தகப்பனே, எங்களை விட்டு பிரியாத நேசர், உம்முடைய பிள்ளைகளை ஆற்றவும் அரவணைக்கவும் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறபடியால் நன்றி. அப்படியே இந்நாளிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.